ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி20 போட்டியில் முதல்ல நியூசிலாந்து அணியானது பேட்டிங் தேர்வு செய்தது. இதனைத் தொடர்ந்து கிளம்பிறங்கிய நியூசிலாந்து அணியின் பேட்ஸ்மேன்களான காலிங் மன்ரோ மற்றும் டிம் செய்பர்ட் ஆகியோரோட அதிரடி ஆட்டத்தினால அந்த அணியானது 212 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து கிளம்பிறங்கிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சிகர் தவான் 5 ரன்களிலும், ரோஹித் சர்மா 32 பந்துகளில் 38 ரன்களிலும், விஜய் சங்கர் 24 பந்துகளில் 43 ரன்களும், ரிஷப் பண்ட் 12 பந்துகளில் 28 ரன்களும் அடித்து வெளியேற அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி 2 ரன்களில் வெளியேறிய ஏமாற்றம் அளித்தார். ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் இந்திய அணியின் வீரர்களான தினேஷ் கார்த்திக் மற்றும் குர்னல் பாண்டியா ஆகியோர் அதிரடியை காட்டினர். இருப்பினும் இந்திய அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில இந்திய அணிக்கு கடைசி ஓவரில் 16 ரன்கள் ஆனது தேவைப்பட்டது. இந்த ஓவரில் 3வது பந்த தினேஷ் கார்த்திக் பவுண்டரியை நோக்கி அடித்த போது அந்த பந்தானது ஃபீல்டரால் தடுக்கப்பட்டது. குர்னல் பாண்டியா ரன் எடுக்க ஓடும் போது தினேஷ் கார்த்திக் இந்த ரன் வேண்டாம் திரும்பி போ அப்படின்னு அமைச்சு விட்டுருவாரு. குர்னல் பாண்டியா மறுபடியும் ஒரு கிரீஸ்குள்ள போயிடுவார். ஆட்ட நேர முடிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியிருக்கும். இதே போல சாம்பியன்ஸ் டிராபி ஒரு போட்டியில இந்திய வீரரான மகேந்திர சிங் தோனி அஸ்வின் ஆன் ஸ்ட்ரைக்ல நிக்கும் போது சிங்கிள் எடுக்க ஓடாம அவரே நின்று பவுண்டரி அடிப்பாரு. இதை குறிப்பிட்டு இந்திய அணியின் ரசிகர்கள் பல பேர் சமூக வலைதளங்கள்ல என்ன பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா, தினேஷ் கார்த்திக் என்ன பெரிய தோனியா, அவர் இந்த போட்டியில குர்னல் பாண்டியாவுக்கு அந்த ரன்னை ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கணும், அவரும் சிறப்பா சிக்ஸரும் பவுண்டரியும் அடிச்சு வந்துகிட்டு தான் இருக்காரு. தோனி இதே போல சாம்பியன்ஸ் டிராபில பண்ணாரு அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்ல வந்து அஸ்வின் இருந்தாரு, அதனால அவர் இப்படி பண்ணாரு. ஆனா இந்த போட்டியில பாத்தீங்கன்னா குர்னல் பாண்டியா இருந்தாரு, அவரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட் தான் வச்சிருக்காரு. இந்த பந்தா மட்டும் குர்னல் பாண்டியாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருந்தா அவர் ஒரு சிக்ஸரோ இல்ல பவுண்டரியா அடிச்சு இந்திய அணியானது வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்தய வீச்சாளரான ஹர்பஜன் சிங்கும் அதான் சொல்லியிருக்காரு, அந்த பந்த குர்னல் பாண்டியாவுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்திருக்கணும், இந்திய அணியானது கண்டிப்பா வின் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டம் முடிவடைந்த பிறகு இந்திய அணியானது 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் பிறகு தினேஷ் கார்த்திக் குர்னல் பாண்டியாவை செஞ்சு மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.